Rumba rumba, and first I'm trying to thank this Mudhra, Bhaskar and Radha and other members of Mudhra and the esteemed audience and the scholarly musicians here, present here, and it's an honor for me to talk a little about my instrument. So what do you, and also I'd like to thank my dear colleague Vidwan B. Sivaraman to be helping me. அவர் வருது அது இன்னொரு விசேஷம், ஏன்னா அவர் வந்து மூர்த்தி மாமா ஸ்டூடெண்ட்டு, எங்கள் வாத்தியாருக்கு மூர்த்தி மாமா குருஸ்தானம், அதனால் அவர் வருது ரொம்ப ரொம்ப ஒரு பொருத்தமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து கடம் எப்படி பண்ணுறாங்கங்கிற வீடியோ, அதனால் அதை பற்றி நான் பெருசாக சொல்லலை, சின்னதாக ஜஸ்ட்டாக ஒரு 20 seconds சொல்லிடுறேன். வைகையாத்து வண்டல் மண், அதாவது இங்கிலீஷில் சொன்னால் விஸ்கஸ் சாயில்னு சொல்லுவாள், அதில் அந்த கொஞ்சம் டீப்பாக ரிவரில் டீப்பாக போய் அந்த வண்டல் மண் களிமண் எடுத்துன்னு வந்து சலித்து நிழலில் ஊற வச்சு காலால் மிதித்து அதை எவ்வளோ ஃபைன் கிரானியூல்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் அதை வந்து சல்லடை வச்சு சலித்து அந்த கஷடெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ஒரு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி அதோட ரெட் லெட், தட் இஸ் செந்தூரம், மேங்கனீஸ் and also some iron filings which is added to increase the sturdiness of the ghatam. So nanga use inge vechirukra moonu vadiyume manamudra ghatam da. Ghatam vandu manamudra thavara Bangalore liyum pandra, Bandruti la pandra da sollirken, ketirken, Madras liyum pandra, Madras ghatam, manamudra ghatam, Bangalore ghatam, Devanahalli ghatam la irukke, but vandu to with respect to me and with respect to a lot of other artists, manamudra gadam vandu by its nature of the soils, the timber nu solvale adoda tone vandu umbalaga or metallic or vengala naadam kekkirathu. Ipo idu paathalna idu oru katta, idu moonu katta, idu anju katta. இது வந்து ஒன்றுத்தையுமே ஸ்ருதியெலாம் சேர்க்க முடியாது, என்ன அது கடம் அதில் அமைஞ்சிருக்கோ. ஸோ நீங்கள் எங்காத்துக்கு வந்தேன்னா ஒரு 75-80 பானை பார்க்கலாம். ஏன்னா அதில் வேறு பாடுறவா வந்து என்ன பண்ணுவோம், எனக்கு இன்றைக்கி தொண்டை கொஞ்சம் சரியில்லை, ரெண்டுக்கு கொஞ்சம் கம்மி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேறு கடம் எடுத்துன்னு வரணும், எனக்கு கொஞ்சம் கீழ் சட்டம் எட்டலை அதனால் ரெண்டே கால் வச்சுக்கிறேன்னு சொன்னால் வேறு கடம் எடுத்துன்னு வரணும். இவா வந்து ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம், தபலாவோ மிருதங்க வாசிக்கிறவாளோ கடத்தில் அப்படி பண்ண முடியாது. அவருக்கு வந்து அட்லீஸ்ட் ஃபிங்கரிங்கையாவது மாற்றி வேறு ஸ்ருதியில் வாசிக்கலாம், அதுவும் பண்ண முடியாது கடத்தை, அது என்ன ஸ்ருதியோ அது தான் வாசிக்கணும். கடத்தில் உள்ள ஒரு சின்ன சங்கடம் அது, அப்பப்போ விகடமாகவும் பேசுவேன். இதில் என்னென்னா மெயினாக வந்து அதோட ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் சொன்னால் கொஞ்சம் ஸோ ஒரு அது ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன். பேசிக்கலி இட்ஸ் அ வெரி ஃபோக் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு கடம் வந்து இதுக்கு வந்து பெரிய நம்ம ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஏர்லியஸ்ட் மேன், ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வச்சுருந்தா கூட ஏர்லியஸ்ட் மேன் வென் ஹி ஹேட் த ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ் ஆஃப் எனி ரிதமிக் நேச்சர், அவனுக்கு வந்து ஏதோ ஒன்று ஒரு அவனுக்கு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ரிதமிக் இம்பல்ஸ் வந்தால் அவன் முதல்ல வாசி பார்த்துருக்க வேண்டியது ஒரு பானையில் தான், ஏன்னா அப்போ வந்து அது ஒண்டி தான் இருந்தது. எனி சிவிலைசேஷனை நீங்கள் டிக் பண்ணி ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டியில் பண்ணால் அங்கே பானை தான் கிடைக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொன்னாலே அது கடன் தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் மண்ணாலான மிருதங்கள்லாம் கூட பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது அதில் வந்து மிருதேவ அங்கம் மிருதங்கம், இதில் இப்போ மிருதபி அங்கம், இப்போது அதில் வந்து இப்போ அந்த கருப்பாக இருக்கிறது அது மண்ணு தான். ஸோ அதில் மண் இல்லாமல் கிடையாது. ஸோ ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சாதாரண ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் வாத்தியார் சொன்னது, மூர்த்தி மாமா மாதிரி ரகு சார் மாதிரி இருக்கிறவா சொன்னதை வச்சு சொல்கிறேன், ஒரு உமையாள்புரம் கோதண்டராமையர், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பீரியடில் தான் ஒரு ஃபோக் ஆர் மோர் ஆஃப் நான் கிளாசிக்கல் ஜானராக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை கச்சேரி பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்தா, சரி மிருதங்கத்துக்கு கூட சேர்ந்து வாசிக்கிறதுக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் சொல்லணும், சம்ஸ்கிருதத்தில் இந்த உபவாத்தியம்னு ஒரு வாத்தியம் அந்த பேர் சொல்கிறான், என்ன சொல்கிறது உபங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா உப சமீபே, உப இஸ் ஈக்குவல் டு நியர், நியர்பை.
ஸோ பூனல் போடும்போது கூட உபநயனம்னு சொல்கிறான். பிரம்மத்து பக்கத்தில் ஐஷின் போகிறது தான் உபநயனம். பக்கத்தில் கார்டனுக்கு பேர் உபவனம். அப்புறம் கண்ணாடிக்கு பேர் உபநேத்திரம். அது மாதிரி இப்போ மிருதங்கமும் வயலினுமே உபவாத்தியம் தான், ஏன்னா பக்கத்தில் இருக்கிற வாத்தியம். அதுக்கு பக்கத்தில் இருந்தால் அதுக்கு அதனால் தான் அதுக்கு உபவாத்தியம்னு பேர் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உழைக்கிறா. வட் எவர் தே அச்சீவ் தட் தே கம் இன் குட் ஸ்பிரிட்ஸ் இன் தட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ தட் இஸ் தி ஆரிஜின். அதில் வந்து அதை வந்து அதில் வந்து என்ன பண்ணான்னா ஒரு சாதாரண பேட்டர்ன்ஸ் வாசிக்க ஆரம்பித்து இப்போது ஏர்லியஸ்ட் லெஜெண்ட்ஸ்ன்னு சொன்னாக்கா ஆலங்குடி ராமச்சந்திரன், வில்வாதிரி ஐயர், உமையாழ்புரம் கோதண்ட ராமையர், கேம் வைத்தியநாதன். கேம் வைத்தியநாதன் யாருன்னா இப்போ வீணா வாசிக்கிறாரு ராஜேஷ் வைத்தியா அவரோட அப்பா. அதே மாதிரி பாலக்காட் சுந்தரம் மாமா, அவருடைய அண்ணா வந்து பாலக்காட் ராமச்சந்திரன் மகாவித்வான், ஈக்குவல் டு பாலக்காட் மணியரை பற்றி ஈக்குவலாக சொல்லுவா. அது மாதிரி நிறைய வித்வான்கள் வாசிச்சிருக்கா. பெங்களூரில் மஞ்சுநாத் அந்த மாதிரி பெரியவாள்லாம் வாசிச்சிருக்கா. பட் வந்து எப்படி வந்து பாலக்காட் மணியருக்கு முன்னாடியும் பல பேர் மிருதங்க வித்வான் வாசிருந்தாலும் மணியர் வந்தோன்னே மிருதங்கத்துக்கு ஒரு ஸ்தானமும் கௌரவமும் கிடச்சதோ, இவா எல்லா பெரியவாளும் வாசாலும் வித் டியூ ரிகார்ட்ஸ் டு தெம், விநாயகராம் சாருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கடத்துக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் கொண்டு வந்து வச்சுருக்கு. ஒரு ஹம்பிள் ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு உப்பபக்கவாதியமாக மிருதங்கத்தோடு சேர்ந்து மிருதங்கம் பேட்டர்ன்ஸ் அப்படியே வாசிக்கிறது, வாங்கி வாசிக்கிறது, கூட வாசிக்கிறது அப்படி இருந்தது ஸ்டேஜ்லேருந்து போய், அப்புறம் கொஞ்சம் அந்த காலத்துலேயே அவர் வந்து இந்த பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜான்னு ஒரு சினிமா பாட்டு இருக்குது, அதிலலாம் அவர் விநாயகராம் சார் வாசிச்சிருக்கார். அதே மாதிரி திருவிளையாடலில் பாட்டும் நானே பாவம் நானே ஒரு நாள் போதுமா, இதிலெல்லாம் விநாயகராம் சார் வாசிச்சிருக்கார். எதுக்காக நான் சொல்கிறேன்னா அப்போவே அவர் வந்து he has played in different genres that helped him to play fusion music and all western classical musicians oda John McLaughlin oda Zakir Hussain sir oda vaasikkum bodhu and the instrument ku oru patti totti illa europe la kuda namm oorla eppadi vaadi patti vadaka patti nu solra mari europe la irukra vaadi patti vadaka patti la kuda gadam theriyaradhukku unala great contribution vandu pandrathukku vinayakaram sir ku andha oru opportunity pramama amanjathu. அது அது பொருட்டு அது ப அது இல்லாமல் எம்எஸ் அம்மாவோட யுனைடெட் நேஷன்ஸில் வாசித்தது, அது மூர்த்தி அம்மா தான் மிருதங்க வாசித்தார். ஸோ அன்றைக்கி அந்த அந்த ஒரு கான்செர்ட் வந்து இட்ஸ் அ டேர்னிங் பாயிண்ட் நாட் ஓன்லி ஃபார் விநாயகராம் சார், ஃபார் த கட்டம் இட் செல்ஃப். கட்டம்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, இதில் இவ்வளோ வாசிக்க முடியுமான்னு ஒரு வெஸ்டர்ன் ஆடியன்ஸுக்கு தெரிய வச்சது அந்த அந்த ஒரு கான்செர்ட்டு. அதில் வந்து விநாயகராம் சாரை வந்து நீ வந்து ஃபாரினர்ஸ்லாம் இருக்கா, நீங்கள் வந்து கடத்தை தூக்கி போட்டு வாசின்னு சொல்லி அதுக்காகவே ஒரு கோர்வை பண்ணி பண்ண வச்சது மூர்த்தி மாமா தான். ஸோ அதை இன்றைக்கி வந்து இன்றைக்கும் விநாயகராம் சார் சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு வந்து யுனைடெட் 66ல் இப்போ 50 வருஷம் ஆகுது, 1966ல் இன்றைக்கி அந்த கோர்வை தான் நாங்கள் ரெண்டு பேரும் வாசிக்க போகிறோம் கடைசியில். அதில் வந்து அதுக்கு பேரே கேட்ச் கோர்வைன்னு பேர். அதில் நான் கேட்சோட ஒரு கிளாப்பும் சேர்த்துக்கலாம்னு வச்சுருக்கேன் இன்றைக்கி. அது ஏன்னா பெரியவாளோட இன்னும் நம்ம இன்னோவேஷன் பண்ணணுங்கிறது. So that is about the history and development of Ghatam. Adha thavara ipo vande North Indian music liyum tabla oda sendu gadam vaasikrom, fusion music la westerners oda foreigners oda vaasikrom, jazz la vaasikrom, film music la nariya Ilayaraja sir, A.R. Rahman sir, Harish Jayaraj sir ivalku ellarkum vaasikrom. Adha thavara ella different genres liyum gadam vande ipo it is become a very prime instrument. அதுக்கு காரணம் இப்போ அவர் சொன்ன சோனோ அந்த சயின்டிஃபிக் ரீசன் வந்து அந்த இட்ஸ் எ மோனோடோனிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் சஸ்டெயின் கிடையாது. இப்போ ஒரு ஒரு தின்னு தட்டினா தின் அவ்வளோ தான் கேட்கும். அதனால் அது என்ன ஆகுதுன்னா இட் ஓன்ட் டிஸ்டர்ப் தி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் வெல்கம்டு பை அதர் ஆர்டிஸ்ட் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ். ஸோ இதே வந்து ஒரு மிருதங்கம் சாப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது வந்து அதோடைய ரொம்ப அழகாக இருக்கிற ஃபேக்டரியே கொஞ்சம் சம்டைம்ஸ் அது மைனஸ் ஆகிடுது. ஏன்னா அது வந்து கிங் ஆஃப் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அது வந்து அது இருந்தால் அது தான் டாமினேட் பண்ணும். தவில்னா தவில் தான், அது தவில் ராஜவாத்தியம்னா ராஜவா, அது மாதிரி அது இல்லாமல் கடம் வந்து இட் கேன் அடாப்ட் அண்ட் அடாப்ட் டு ஆல் ஸ்டைல்ஸுங்கிறதுனால இட் இஸ் ஏபிள் டு ஃபைண்ட் இட்ஸ் பிளேஸ் இன் வெஸ்டர்ன் ஆன்சம்பிள்ஸ், ஃபிலோமோனிக் ஆர்கெஸ்ட்ராஸ். இன்ஃபேக்ட் என்னுடைய இன்னொன்று குருநாதர் சுபாஷ் சந்திர சார் வந்து ஃபிலோமோனிக் ஆர்கெஸ்ட்ராவோட நிறைய கடம் வாசிச்சிருக்கார். ஸோ கடத்துடைய அந்த ஸ்டேச்சர் அங்கெல்லாம் கொண்டு போய் சோர் சேர்க்கறதுக்கு இவா எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்கா.
அதை தவிர இப்போது சுகன்யா அக்கா, சுரேஷ் அண்ணா, என் சார்பாக நான், அதே மாதிரி அதை தொடர்ந்து நிறைய வித்வான்கள் வந்து அவாவா பங்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் வந்து கடத்தரங்கம் அதெல்லாம் வாசிச்சுருக்கோம். இப்போ வந்து பாரதி அண்ணாவுடைய ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ராஜாலாம் ஒரு பெரிய பட வர மாதிரி இருக்கும்போது ஒரு கடத்தரங்கம் வாசிக்க சொன்னார். அதெல்லாம் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைங் நியூ திங்ஸ் ஆன் கட்டம். திஸ் இஸ் அபவுட் த ஹிஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆஃப் அண்ட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கட்டம் டில் டுடே. ஸோ அது வந்து இது வந்து அதே மாதிரி பிளேயிங் டெக்னிக்ஸ் அப்படின்ற போது என்னை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் இட் இஸ் பேசிக்கலி அதுக்கு வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு கடம் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு இருக்கலை. அப்புறம் அது என்ன பண்ணால் பெரியவா இப்போ கோதன் ராமியர் ஃபிங்கரிங்னு ஒரு அதை தருகிட்டு வாசிக்கிற ஃபிங்கரிங்கோ, அந்த சுந்தரம் அம்மா வந்து குமிக்கியில் அதில் நான் அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாம்பிள் வாசி காட்ட ஆசைப்பட்றேன். அதே மாதிரி அந்த அதுக்கு முன்னாடி விநாயகராம் சார்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வில்வாதிரியர் ஆலங்குடியெல்லாம் ஒரு அந்த மஞ்சுநாத் சார்லாம் வந்து அந்த ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு த்ரில் எலிமெண்ட், ஏன்னா இது வந்து உடையக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். இது தூக்கி போடும்போது ஆடியன்ஸுக்கு ஐயோ உடஞ்சிட போகிறதேன்னு ஒரு த்ரில், அதெல்லாம் அது டக்குன்னு பிடிச்சோன்னா ஒரு பாமர மக்களுக்கு அது ஒரு ஜனரஞ்சகமாக இருந்தது. ஸோ அதை பண்ணால் அந்த வெறும் அந்த இஃப் ஐ கேன் சே ஒரு கிமிக் ஃபேக்டராக இருந்த ஒரு மேட்டரை ஒரு ஆர்டிஸ்டிக்காக மியூசிக்கலாக மாற்றினது மூர்த்தி மாமாவும் விநாயகராம் சார் தான். தூக்கி போடுறது சும்மா தமாஷ்காக இல்லாமல் அதுக்குள்ளே கார்வை கணக்கெல்லாம் வச்சு அந்த கார்வையில் மேலே தூக்கி போட்டு அதெல்லாம் பண்ணி அதை வந்து ஒரு கொஞ்சம் லோ லெவலில் இருந்ததை ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் ஃபார்மாக பண்ணினாங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பிளேஸ் இட் ஆன் ரெக்கார்ட். ஸோ இப்போ வந்து கடத்துக்குன்னு நார்மலாக ஒரு பேட்டர்ன் பிளேயிங் பேட்டர்ன் அப்படின்னாக்க இப்படி சொல்லலாம். இதில் வந்து மிருதங்கம் மாதிரி நம்மோ தின்னோ டாவோ சாப்போ கும்கியோ எதுவுமே கிடையாது. எங்கே தட்டினாலும் ஒரே சவுண்டு தான் இருக்கும். நல்ல கடமாக இருந்தால் அது அவர் சொன்ன மாதிரி சில கடம் வந்து இங்கே சா கேட்கும், இங்கே ரீ கேட்கும், இங்கே கா கேட்கும், இங்கே மா கேட்கும். அது வந்து ஆற்றுல தண்ணி போட்டு பிடிச்சி வச்சுக்கலாம், டொனேட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் பண்ணலாம். ஆனால் நல்ல கடமாக இருந்தால் இப்போ அன்றைக்கி பார்த்தேன் இல்லையா, அந்த அம்மா பேர் வந்து மீனாட்சின்னு பேர். அந்த அம்மா அந்த ஒரு டேபிள் டென்னிஸ் பேட் மாதிரி ஒன்று வச்சுட்டு அந்த கடத்தை ஈரமான கடத்தை தட்டினான். அந்த ஈர கடம் பண்ணினோடனே அந்த ஒரு மிஸ்டர் ரமேஷ் அவர் வந்து மூணாவது ஜென்ரேஷனாக பண்ணிட்டுருக்கார். அவருடைய அப்பா வந்து திரு கேசவ வேளாளர்னு பேர். அதுக்கு அவருடைய அப்பா வந்து உலகநாத வேளாளர்னு பேர். அவர் பேர் UVK ரமேஷ்னு பேர். அவர் கூட இப்போது சமீபத்தில் ஆனர் பண்ணோம். இந்த மீனாட்சி அம்மா வந்து சங்கீத் நாடக அகாடமி அவார்ட் ஃபார் தி ஆர்டிசான் அவள் போன வருஷம் அவளுக்கு கொடுத்தாத. அதுக்கு வந்து பெரும் முயற்சி எடுத்தது சுகன்யா ராம்கோபால் அவருடைய சிஷ்யை சுமனான்னு ஒரு பேர். அவங்க ஒரு ரொம்ப அதுக்காக ஒரு முயற்சி எடுத்து கடம் ஆர்ட் ஃபார்ம் கடத்தை பண்ணுறவாளுக்காக ஒரு அவார்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சி அம்மாளுக்கு அந்த அவார்டு கொடுக்கப்பட்டது. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது வாசிக்கிற இதில் நார்மலாக இப்போது வேறு டோன்ஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. எந்த விரலில் தட்டினாலும் எப்படி தட்டினாலும் ஒரே சவுண்டு தான் கேட்கும். இங்கே கழுத்து பக்கத்தில் தட்டினா கொஞ்சம் ஒரு நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி அந்த ஆக்டேவ் டிஃப்ரென்ஸ் சொன்னாலே அது வந்து அது கேட்கும். இது நார்மல் ஒரு லெசன் தக்க தீமி தக்க ஜுனுங்கிற ஒரு லெசன். இது எப்படி வந்து மிருதங்கத்தோடு வாசிக்கும்போது அந்த குமிக்கிக்கு சேர்த்து வாசிக்கிறதுங்கிற போது பெரியவாள்லாம் இப்படி வாசிச்சிருக்கான். அந்த அதை என்ன பண்ணுவாங்க, அதனால தான் அந்த காலத்தில் சட்டையை அவுத்துட்டு வாசிக்கிறத நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பேள். ஏன்னா அதுக்கு என்னென்னா அந்த குமிக்கியோடைய அந்த எரர் இருக்கிறது ரொம்ப சட்டிலான ரொம்ப மெல்லிய ஒரு சவுண்டு தான் அது. அந்த சவுண்டு இன்னும் துணியால் அப்ஸ்ட்ரக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சட்டையை அவுத்துட்டு வாசா. அது எப்படின்னா இப்போது இது குமிக்கி இல்லாம பேஸ்
இப்போ இருக்கும்போது தாக்கத்தின்மை தாக்க ஜூனு தாக்கத்தின்மை தாக்க ஜூனு அப்படி கேட்குறது. அந்த காலத்துலலாம் எங்கள் வாத்தியார் சொன்னது வந்து எப்படின்னா, தே ப்ராட் த பாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் த கட்டம் லைக் திஸ். திரு கட்டம் குரு பிரசாதுடைய அப்பா வந்து நாகராஜராவ்னு, அவரும் பெரிய கடவித்வான். அவர் இப்படி வாசிப்பார், ஸோ ஹீ ப்ராட் த பாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கட்டம். பட் அதில் வந்து வினாக்ரம் சார், சுபாஷ் சார்லாம் அதில் என்ன ஒரு சின்னம் வாறுதல் பண்ணான்னா, ரெண்டு விஷயம் இப்படி வாசிக்கும்போது முதுகு வலி வந்து சீக்கிரமே வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த போஸ்டர், அந்த இப்போ கிரிக்கெட்டில் ஸ்டான்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி, நம்ம பாடி எரெக்டாக இருந்ததுனாக நம்ம ஈவன் 3 hours, 4 hours கான்சர்ட் வாச்சா கூட டயர்டாகாமல் வாசிக்க முடியறதுக்காக என்ன பண்ணோன்னா, டெக்னிக் காலையும் யூஸ் பண்ணும். எப்படி பண்ணோன்னா, இப்போ நீங்கள் காலை பார்த்தா தெரியும், அதாவது இப்படி இருக்கிற கடம், நான் இப்படி காலை தூக்கினேன்னா எங்கிட்ட வந்துடும். இப்படி காலை விட்டுட்டேன்னா, விட்டுட்டு இந்த காலால் லைட்டாக அப்படி தள்ளினேன்னா பழைய பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இந்த லீவர் மூமெண்ட், இந்த காலால் அதை யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இப்போ எப்படின்னா, காலை பாருங்கோ, ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, கொஞ்சம் ஈவன் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங், இப்போ கிரிக்கெட்டில் ஸ்டாண்ட்ஸ் கரெக்டாக இருந்தனால தான் டெண்டுல்கர் 24 years ஆடினார் கிரிக்கெட். அது மாதிரி முதுகு வலி இல்லாமல் கொஞ்சம் நேரம் நிறைய நாள் வாசிக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது, அப்போ மேல் காலம் வாசிக்கும் போது காலோடைய மூமெண்ட்டு, இப்போ இதை இந்த பேட்டர்னை வந்து கால் யூஸ் பண்ணாமல் வாசிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன கொண்டு கை வலிக்க ஆரம்பிச்சிடும், முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு டெக்னிக் அண்ட் போஸ்டரில் இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதே மாதிரி தபலாவில் வந்து நான் தின்னான் அந்த பயால வாசிப்பா, அதுக்கு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு அப்படி வாசிக்கலாம். தட்டலாமே. அதே மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, ஒரு இப்போ பாலகாட் மணியர் சாரே சென்னையிலேருந்து நிறைய எடுத்திருக்கார். அவருடைய சிஷ்யராக இருக்கிற உபேந்திரன் சார் வந்து ஒரு கோர் வாசிப்பார், தின் தன் தக தக தின் தின் தக தக தின் தின் தக தக தும் தின் தின் தக தக தின் தின் தக தக தின் தின் தக தக தும் தின் தின் தக தக தின் தின் தக தக தின் தின் தக தக தும் தத்தி தக்கெடுதும் தான் தத்தி தக்கெடுதும் தான் தத்தி தக்கெடுதும் தான். ஸோ தின் தன் தக தக தின் தின் தக தகங்கிறது டிப்பிக்கல் சண்டை பேட்டர்ன். ஸோ தத்தி தாக்கிறதும் தாங்கிறது தான் ஒரு மிருதங்க எலிமெண்ட் ஆட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய ஃபேமஸ் கோர்வை, திம் தாம் 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 தின் தாக்கு திம் தாம் தாம் திர திம் தாம் தாம் திர தக்க திம் தாம் தாம் திர திர தாம் திர தாம் திர தும் திர தாம் தும் திர தாம் தும் திர தும் தும் திர தாம் தும் தும் திர தாம் தும் 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 திர தாம். ரொம்ப அழகான ஒரு செண்டை பேட்டர்னா மிருதங்கைசேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். ஸோ ஸோ இது செண்டையிலேருந்து மிருதங்கம் மூலமாக கடத்துக்கு வந்த ஒரு பேட்டர்ன் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போது மிருதங்கத்தில் ததிங் கிடக்க தக ததிங் கிடக்க தகத்துக்கு ததிங் கிடக்கதா வாசிப்போம். அது கடத்தில் வந்து ஸோ அது அடாப்ட் பண்ணியிருக்கோம். தவில்ல தக்கெடுதும் த தக்கெடுதும் தத்தி தக்கெடுதும்ல இந்த கிர்ரா அப்படின்னு ஒரு சொல்லு வாசிப்பா. இப்படி வாசிக்கிறதும் சரி, கையில் அந்த இப்படி வாசிக்கிறதும் சரி, தக்குரும் த தக்குரும் தத்தி தக்குரும் தா அப்படின்னு கேட்கும். அதை வந்து தக்குரும் 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 தா ஜஜ்ஜம். இந்த இதெல்லாம் தவிலேருந்து எடுத்த ஒரு பேட்டர்ன். அதே மாதிரி இந்த பெங்காலில் வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவில் வந்து
கோல் அப்படின்னு ஒரு வாத்தியம் இருக்குது. இங்கே சின்னதாக இருக்கும், இங்கே பெருசாக இருக்கும். தின் தா தி தாக திண்ட திண்ட தன தின் தா தின் தா இந்த கொஞ்சம் இந்த விட்டலை விட்டலைன்னு கேட்கும். ஸோ அது இப்போ அது அதுலேருந்து கடத்தை எப்படி வாசிக்கிறதுனா இது கோல் டைப்பு தட்டலாம். அது வந்து இன்ஃபேக்ட் நாம சங்கீர்த்தனத்திலேருந்து நிறைய பேட்டர்ன், இந்த உசி நடைகள் ஏதாவது ஒரு ரெண்டு பேட்டர்ன் வாசிங்கோ சிவராமன். ஏன்னா அவர் நாம சங்கீர்த்தத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட். அவர் இது வந்து அந்த நாம சங்கீர்த்தன நாமாவளி பாடும்போது, ஸோ அதே பேட்டர்ன் கடத்தில் வாசிக்கும் போது 1 2 3 4 இது அபங்குக்கெல்லாம் வாசிக்கிற நடைகள். இந்த அபங்கோ இல்லை ஒரு பஜனோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வாசிக்கும் போது, அதே மாதிரி தபலா நட தின்னா தின் தின்னா தின் தா தின் என்னாக அதே மாதிரி மிருதங்கத்தில் பக்கவாசி நடையும் வாசிப்பா, அதை எப்படி கடத்தோட வாசிக்கிறது. இந்த மாதிரி தாங்க 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 தத்தகான தாங்க தத் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வாசிப்போம். வெதர் கச்சேரிக்கு கீர்த்தனைக்கு வாசிக்கும் பொழுது அந்த மிருதங்கம் தெரிஞ்சு கடம் வாசித்தா அதோடைய மேன்மையே தனி. இப்போது தக்கத்தை திமித்த திமி தக்கத்தை திமித்த திமி தக்கத்தை திமித்த திமி தக்கத்தை திமித்த திமி இப்போ அவர் அந்த பேட்டர்ன் வந்து டெக்னிக்கலாக சொல்கிறேன், நம்க தின் தின் க தின் தின் க நம்க தின் தின் க தின் தின் க நம்க தின் தின் க தின் தின் கன்னு இந்த தின்னில் மருந்தில் போட்டு காவை பொத்திண்டு நம்மள மீட்டில் வாசிட்டு இவ்வளோ விஷயம் மிருதங்கத்தில் இருக்குது. அதை தவிர கும்மிக்கி வேறு வாசிக்கிறார், அது தனி, அது தனி செக்ஷன். இப்போது தக்கத்து திமித்து திமிக்கு நான் கடம் சும்மா அவரோட அதோட சேரணும் அவ்வளோதான் அப்படிங்கிற பேட்டர்னில் வாசா இப்படி இருக்கலாம், எப்படி வேணால் வாசிக்கலாம். டிக்கி 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 டிக்கின்னு வாசிக்கிறேன் அது. ஆனால் ஒரு மாதிரி, ஏன்னா கடத்தில் எல்லாமே ஒரே டோன் தான், ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த பேட்டர்னை புரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி கடத்தில் அந்த ஃபார்ம் பண்ணிட்டு அந்த தின்னுக்கும் இந்த தின்னுக்கும் மேட்ச் பண்ணி வாசித்தா அதோடைய அழகு அதோடைய ஆஹான்னு ஆட்டோமேட்டிக்காக வரும். கார்த்திகை போட்டுருங்க, இடைஞ்சல் இல்லாமல் இருக்கு, சௌக்கியமா இருக்குன்னு. அதுவும் அது முக்கியம். அந்த அதே மாதிரி கடம் ஆர்டிஸ்ட் வந்து என்ன அவேர்னஸாக இருக்கணும்னா, கடம் ஸ்ருதி சேர்க்க முடியாது. ஸோ கடம் ஒருவேளை வாசிக்கும் போது குறைஞ்சிட்டாலோ ஜாஸ்தியாக இருந்தாலோ அந்த இடத்துல இந்த தின்ன காட்டாமல் வாசிக்கணும். சரி, இப்போ இந்த கடம் ஸ்ருதி சேரலை, இல்லை இப்போ நான் இப்போ இந்த ஸ்ருதி இது வந்து அது ஒரு கட்டை இது மூணு கட்டை, இப்போ இதில் வந்து கா கா கான்னு வச்சுருந்தா அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். அப்போது கடம் ஸ்ருதி சேரலைன்னா இதோட எப்படி மேட்ச் பண்ணி வாசிக்கிறது, அதே வாசி. அப்போது இந்த தின் ஃபிங்கரிங்கை விட்டுட்டு தாலியோ இல்லையோ பொத்தி வாசிச்சுருவோம். ஸோ அவ்வளோ வித்தியாசமாக தெரியாது. இதே அது அந்த ஸ்ருதி ஞானம் இல்லாமல் நான் வாசித்தேன்னா இப்படி இருக்கும். ஆனால் அந்த ஃபீலிங் வந்துடும். கடமுக்கு முன்னாடி ஒரு சம் சொன்னேன் இல்லையா, அது வந்துடும், சங்கடம் ஆகிடும். ஸோ அது இதெல்லாம் அதாவது மியூசிக்கல் ஏஸ்தட்டிக் சென்சிபிலிட்டிஸ்
சென்சிட்டிவ் இஷ்யூஸை பார்த்துக்க வேண்டியது. அது அந்த வெறும் கடம் வாசிக்க தெரிஞ்சால் போகிறாது, எதை வாசிக்கக்கூடாது, எந்த இடத்துல கூட வாசிக்கணும், எந்த இடத்துல ஒரு இடத்துல நாலு அவள் வந்து ஒரு பொடி சொல், இப்போ மூர்த்தி மாமாவோட பொடி சொல்லு ஒன்று போடுங்க. இது எவ்வளோ அழகான சொல்லு. அதுக்கு வந்து எனக்கு பெஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் இஸ் நாட் டு பிளே வித் தெம். அந்த இடத்துல வாசிக்காமல் இருக்கணும். அப்புறம் அவர் வந்து தகுத்து திருத்தி அது வாசிட்டு நீங்கள் வாங்க, அது பொடி சொல்லு வாசிட்டு வாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அவர் வாசிக்கும் போது வாசித்தேன், ஆனால் அதையே வாசிக்கலை. ஐ வாஸ் ஜஸ்ட் காம்ப்ளிமெண்டிங் ஹிம். ஐ வாஸ் ஒன்லி பிளேயிங் டக்க 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 டக்க. வாசிங்க திருப்பி, நான் வாசிக்கிறது தக்கிட்டு தக்கிட்டு தக்க தக்கி தக்கிட்டு 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 தின்னு தக்கிட்டு அவ்வளோ தக்கிட்டு தாங்கிறதுக்கு தின்னு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தின்னு தாங்கிறதுக்கு தக்கிறதுக்கு அப்படி வா. அது கொஞ்சம் ரொம்ப நாசுக்கான ரொம்ப சட்டிலான ஃபிங்கரிங் அவர் வாசிக்கும் பொழுது, இது கூட கடத்துடைய பங்கு தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கச்சேரியும் களைக்கட்டும், பாட்டுக்காரர்களுக்கும் சௌக்கியமாக இருக்கும், ரசிகர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாருமே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது, கைவல்யமான மூமெண்ட்டாக அது அமையும். ஸோ திஸ் இஸ் அபவுட் பிளேயிங் வித் த மிருதங்கம். இப்போ அதே மாதிரி நான் சொல்லுவேன், இப்போது எல்லாத்துக்கும் ஒரே டேக்காக எல்லாம் தக்க திமி தக்கச்சுன்னு வாசித்தா போகிறோம் அப்படின்னு கிடையாது. இப்போ நான் வந்து மூணு பாட்டு பாடுறேன். இப்போ இதான் டெம்போ. கஜனயுத்தம் கணேஸ்வரம், இது ஒரு பாட்டு. கோவர்தன கிரிதார, இது ஒரு பாட்டு. தீம் ததரத்தானி தீரனா, இது மூணு பாட்டு. இந்த மூணு பாட்டுக்கும் அவர் ஒரே மாதிரி வாசிச்சார்னா அடுத்த கச்சேரி அவரை கூப்பிட மாட்டாங்க. இப்போ கஜனயுதம் திம் திம் கணேஸ்வரம், இந்த நடையை நீங்கள் வாசிட்டே இருங்கோ சிவரமன் த திம் திம். இப்போ இது கோவர்தனகிரிதாரி படம் நல்லா இருக்காது. கோவர்தனகிரிதா களை கட்டாது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வாசிங்கோ. கோவர்தனகிரிதார கோவ, அந்த சின்ன அதாவது ரிதம் ரிதம்ங்கிற ஆஸ்பெக்டில் தக்கதிமி தான், தக்கட்டு தக்கிட்டு தான், தக்கிட்டு தான், தாம் தான், தின் தான், தலாங்க தொங்க தாம் தான், எல்லாமே ஒன்று தான். ஆனால் அதை தான் எங்கெங்கே போடணும், எப்படி அதுக்கு ஆட்ரிபியூட் பண்ணணுங்கிறது தான் சென்சிபிலிட்டிஸ் ஆஃப் அக்கம்பனிமெண்ட். அது வந்து தனியாக, அது ஸ்ரீராம் சொல்கிற மாதிரி தனி டாபிக் பேசணும். கடத்துக்காக இப்போ நான் பண்ணணும்னா அடுத்தது வந்து நான் என்ன பேச விரும்புகிறேன்னா, கடத்தில் ஸ்ருதி சேர்த்துக்க முடியாது. இப்போ இது வந்து ஒரு கட்ட, இதோ வரேன், மூணு இப்போ இது வந்து அந்த சுத்தமான கடமா செலக்ட் பண்ணி வச்சிருந்தால நல்லா இருக்கு. இல்லைன்னா கடத்தில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது வந்து ஸ்ருதி சேர்த்துக்க முடியாது. அதனால் அந்த கரெக்டான ஸ்ருதியை கேட்டுண்டு அந்த ஆர்டிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துன்னு போகணுங்கிறது ரொம்ப அடிப்படையான, அதாவது வாசிக்க ஃபிங்கரிங்குக்கு முன்னாடி அடிப்படையான விஷயம். வரத்துக்கு வரும்போது கரெக்டான கடத்தை எடுத்துன்னு வரணும். ஸோ அது ஒரு மேட்டர். கமிங் பேக் டு த கடம் ஃபிங்கரிங், கடம் ஃபார்மேஷனில் பார்க்கும்போது மெயினாக இதோடைய இப்போ எப்படி மிருதங்கத்துக்குன்னு சில ஸ்பெஷாலிட்டி சொல்லுகள் இருக்க மாதிரி கடத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல் வந்து இந்த தருகிடு தருகிடுன்னு இருக்கிற ஒரு சொல். அதில் வந்து அது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி அது சொல்லுவேன். அதை வச்சே எல்லாத்துக்குமே வாசிடலாம், வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அவர் சொன்ன மாதிரி அது ஸ்லோலையும் வாசிக்கணும், மிடில் டெம்போலையும் வாசிக்கணும், ஃபாஸ்ட் டெம்போலையும் வாசிக்கணும், அதே கிளாரிட்டியோடு வாசிக்கணும். அதுதான் விஷயம்.
இது அந்த தருகிடுங்கிற ஒரு ஃபிங்கரிங், அதில் ஒரு வேரியேஷன் வந்து எப்படி இந்த அவர் மாதிரியே கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி கொஞ்சம் அப்படி ஒரு கட்டர் ஒண்டி பிரிஞ்சு போது வேறு மாதிரி ஃபிங்கரிங் வரும். அதில் தொம்மு சேரும். அதில் குமிக்கி சேரும். அந்த ஃபிங்கரிங் எல்லாம் சேரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது விநாயகராம் சாருடைய ரொம்ப ஃபேமஸ் பேட்டர்ன். நாலு பேட்டர்ன் வந்து அப்படி போயிட்டே இருக்கும். அது அது கேட்கும்போது அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். அது அது அந்த அந்த பேட்டர்னில் வாசிக்கும் போது. ஸோ இப்போ தறிகீடு வச்சு என்ன சார் என்னெல்லாம் பண்ணலாம் சார்? இப்போது இந்த கிர்ரா சொன்னேன்னு அதுவும் தறிகீடு தான், அதுவும் தறிகீடு தான். கிடத்துக்கு தறிகெடுத்தோம், தக்கிடத்துக்கு தறிகெடுத்தோம், தத்தக்கிடத்துக்கு தறிகெடுத்தோம், அதுவும் தறிகீடு தான். தக்கத்தறி கிடத்துக்கு தான், தக்கத்தறி கிடத்துக்கு தான், தக்கத்தறி கிடத்துக்கு தான். அது வந்து மிருதங்க பேட்டர்னில் வாச்சா இது மிருதங்க ஃபிங்கரிங். இது அவசியம் இல்லை, அது இன்னும் ஈஸி, இன்னும் எஃபெக்டிவ். தட்டேன், நல்லா தட்டேன். இப்போது தலாங், இப்போ மிருதங்கத்தில் சாப்போட தலாங்கதும் கத்தாம், தலாங்கதும் கத்தாம், தலாங்கதும் கத்தாம்னு ஒன்று இருக்குது. இப்போ தக்கத்து திமி திமி மாதிரி தின்னுக்கு எப்படி சாப்பு வரணுமோ அதே தலாங்கு தொங்காம தலாங்கும்போது சாப்பு வரும்போது அதை கடத்தில் எப்படி வாசிக்கிறது? ஸோ அந்த கட்டப்பரல் யூசேஜ் அதே மாதிரி அந்த காலத்தில் எனக்கு சொல்லி கேட்டுப்படி ஈவன் நெயில்ஸில் கூட வாசிப்பலாம். அது இப்போ யாரும் பெருசாக யாரும் வாசிக்கிறது இல்லை. சில பேர் அப்போ முன்னாடி ஒரு ரிங்கெல்லாம் போட்டு ஒரு சின்ன ரிங் மாதிரி போட்டு அந்த அந்த டக்குன்னு சவுண்டு, இப்போ வெறும் விரலில் தான் வாசிக்கிறேன். அந்த சவுண்டு வந்து வரலைன்னா கையில் ரிங் போட்டுக்கணும். அப்போ ரிங்கில் போட்டாக்கா இப்படி வரும், இந்த சவுண்டு வரும். அது 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 வந்து இட் இஸ் மேபி மோர் ஆஃப் இந்த வெள்ளு பாட்டுக்கு வாசிக்கிறவா அந்த மாதிரி இப்படி வாசிப்பா சில சமயம் அந்த அந்த ஷார்ப்பர் டோன் கிடைக்கும். இப்போது இது நார்மலாக இருக்கும். அது வந்து டிக் டிக்னு கேட்குறதால அந்த ஹை ஃப்ரீக்வன்சி அழகாக கேட்கும் வரும். அதுக்கு அது ஏன்னா அது கடத்துக்குன்னு ஒரு தனி சம்பிரதாயம் எதுவும் இல்லாததுனால அது ஒரு எல்லாமே ஒரு சேர்ந்து வரும்போது அதையும் யூஸ் பண்ணினேன். அவ்வளோதான் அது கடம் ஃபிங்கரிங்கை பொறுத்த வரைக்கும். கடம் தூக்கி போட்டு வாசிக்கிற சமாச்சாரம் வந்து முன்னாடி வந்து வெறும்னா இப்படி அது ஒரு பழங்காலத்தில் இருந்தது. அந்த தி தங்கிறதுக்கு தெரிகிறதுக்கு தின் தத்துவம் அந்த தா தி கி நா தும் அந்த கோர்வு என்னன்னா தா ஒன் டூ த்ரீ தி டூ ஒன் டூ த்ரீ அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் அந்த ஆறு கார் பத்து கார் மொத்தம் தா தி கி அந்த தா விட்டுட்டா மூணு கார்வை தக்க தி தும் நம் அது த அந்த கேப்பில் தூக்கி போட்டு பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு மூர்த்தி மாமாவோட ஐடியாவில் விநாயகராம் சார் வாசித்தார். அது வந்து அந்த ஸோ தட் ஒரு ஒரு மோர் ஆஃப் ஜாலியாக இருக்கிற விஷயம் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருந்தது வந்து தூக்கி போடுற விஷயம். மற்றபடி வந்து குமிக்கி நான் சொன்னேன், குமிக்கி வாசிக்கிறது வந்து அந்த அதில் அதே மாதிரி இந்த இந்த வாய் குமிக்கியில் வந்து இது ஒண்டி இல்லை விஷயம். அது ரொம்ப சட்டிலான நாலு விஷயம் இருக்கு. ஸோ அது ஒரு சவுண்டு, இது ஒரு சவுண்டு, இது ஒரு சவுண்டு, இது ஒரு சவுண்டு. அதில் வந்து ஃபுல் ஓப்பன், ஹாஃப் ஓப்பன், ஆல்மோஸ்ட் ஓப்பன் பட் நாட் ஓப்பன் அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி க்ளோஸ்ட். ஒரு மியூட்டட் சவுண்ட், மியூட்டட் சவுண்ட் வந்து இது இது ஃபுல் வந்து. இப்போது இது எப்படி சார் உங்களுக்கு புரியும்னா, இப்போ நான் வாசா புரியும்.
அது ஆனால் அது இவ்வளோ நுணுக்கங்களாக சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் எல்லாம் சைலண்ட்டாக மைக்கும் நன்னா வச்சு மைக்கு நன்னா வைக்க விட்டு எவ்வளோ கிளாப்ஸ் சொல்லாமல் தட்டுறாங்க. அப்போ வந்து அந்த சட்டிலான நுவன்சஸ் இப்போ இதே சுந்தர மாமா வந்து இப்படி வாசிப்பார். அப்படி கேட்கும். சுந்தர மாமாவுடைய கிளாசிக் ஒரு பேட்டர்ன் வந்து இது. அவர் மெட்ராஸ் கடத்தில் அவ்வளோ லாபகமாக அதை வாசிப்பார். ஸோ அதெல்லாம் அவளெல்லாம் ஆல் டைம் கிரேட்ஸு. ஸோ அவளை பற்றி சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். கம்மிங் டு இப்போ வந்து இப்போது கச்சேரி இப்போ நார்மல் பாட்டு கச்சேரி ஃப்ளூட் கச்சேரி வீண கச்சேரிக்கும் இருக்குது. இப்போ வீண கச்சேரிக்கும் கான்டாக்ட் மைக் வச்சுக்கிறா, கிட்டார் வாசிக்கிறா, சாக்ஸஃபோன் வாசிக்கிறா, ட்ரம்ஸோடு வாசிக்கிறோம், தவிலோடு வாசிக்கிறோம். அப்போ வந்து இப்போது நல்ல வால்யூம் வச்சாலுமே பிகாஸ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி தி பிரின்சிபல் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே வச்சாக்கா அந்த விசிலிங் வரும். அது இப்போ அவர் பிரகாஷ் வச்சாலும் சரி மைக்கே கண்டுபிடிச்சவர் வந்து வச்சாலும் சரி அதுக்கு ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தோன்னா விசிலிங் வரும், இல்லைன்னா சவுண்டு வந்துடும். ஸோ அப்போ வந்து சில நாங்கள் நிறைய யூஸ் பண்ணதில் இந்த இந்த ஒரு பர்டிகுலர் மைக் வந்து ரொம்ப ஒரு கரெக்டாக வச்சா கரெக்டாக நல்லாயிருக்கு. இந்த மைக் வந்து ஏகேஜி மைக்குன்னு பேர். இது கான்டாக்ட் மைக். ஸோ இது இது பர்சனலாக என்னுடைய லைக்கிங் வந்து அக்கூஸ்டிக் மைக் தான். பட் சில சமயம் இந்த தவிலோட இந்த மாதிரி ட்ரம்ஸோட இருக்கும்போது நாதமா சப்தமா அப்படிங்கிற போது சப்தத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஆனால் அது என்ன பண்ணலாம்னா ஆஸ் நேச்சுரல் ஆஸ் பாசிபிள் அந்த டோனை அவர் வைக்கும்போது அதுக்கு அந்த கை கான்டாக்ட் மைக் வச்ச மாதிரியே தெரியாது. கொஞ்சம் ஹை மிட்ஸ் கொடுத்துங்க. ஆ போகிறோம். ஸோ இப்போ வந்து தரிகிடு தரிகிடுங்கிறது நாலு தக்கதிமி 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 தக் ஸோ ஸோ இதை வந்து அந்த தருகிடில் வச்சு வாசிக்கும் போது அந்த ஒரு 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 சந்தோஷமும் உற்சாகமும் கிடைக்கும். அப்படி போகும்போது அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பரபரப்பு வருது. ஸோ அந்த இப்போது சார் இதை வச்சு தருகிட்டை வச்சு எப்படி சார் கண்டம் வாசிக்கிறது? இது மிஸ்ரம் தருகிட்டு தருகிடத்துக்கு தருகிட்டு தருகிடத்துக்கு கண்டம் ஒம்பது எப்படி வேணால் வாசிக்கலாம். தருகிட பதினொன்று பதிமூணு என்ன வேணால் வாசிக்கலாம். அந்த ஆனால் அந்த இதில் என்ன ஒரே ஒரு ஃபேக்டர்னா நம்மளுடைய அன்யூஷுவல் ஹேண்டான லெஃப்டில் இந்த ஃபிங்கரில் சவுண்டு வரணும். அது விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ இதில் வந்துடும், இதில் வாய்ச்சா இவ்வளோ தான் கேட்கும். ஸோ இந்த வெயிட்டு இதில் வரணும். அப்போது அந்த இடத்த அடித்து வாசிக்கும் போது அந்த இம்பேக்ட் வந்து அப்படி கேட்கும். இது எல்லோரும் கேட்பா இந்த கேள்வியை, சார் கடத்தை வந்து வாசிக்கிறது எல்லாம் சரி, தூக்கி போடவும் உடையாமல் பிடிக்கிறதுலாம் சரி, ஃபாரின்க்கோ வெளிநாட்டுக்கோ இங்கேருந்து ஃப்ளைட்லாம் எடுத்துன்னு போகும்போது எப்படி எடுத்துன்னு போகிறாள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாக்ஸ் எடுத்துன்னு வந்தேன். அதுக்காக தான் அதை காட்டுறது எடுத்துன்னு வந்தேன். இது வந்து ஃபைபர் ஃபைபர் கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஃபைபர் ஷீட். இதில் வந்து பண்ணுறதுனால உள்ள அந்த அந்த தெர்மோரெக்ஸ்னு அந்த ஒரு ஃபோம் மெட்டீரியல் கொடுக்கறதுனால அதாவது ஸ்டர்டியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இது தூக்கி போட்டாலும் கடம் 99% உடையிறது இல்லை. அது வந்து இது இது ஒரு ஃபீச்சர் நம்ம எல்லா கடம் ஆர்டிஸ்டும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு
In honor of Murthy Mama and Vinayakaram sir, hello, chinna or eppadi trade off between Mridangam Ghatam vandu or half minute vaachittu more akkor vaachi mudichirum. பெரிய ஒரு பெரிய சப்ஜெக்ட் என்னால் முடிஞ்சது ஐ ஷேர்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.